சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவரது அறையில் காவல்துறையினர் சோதனையிட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், எவ்வளவு நேரமாக இந்த சோதனை நடைபெறுகிறது? தற்போது வரையில் ஏதேனும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றனவா? போலி ஆவணங்களை பயன்படுத்தி தனியார் வர்த்தக ரீதியிலான நிறுவனங்களை தொடங்கியது தொடர்பாக பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீது நேற்றைய தினம் பல்கலைக்கழக தொழிலாளர் நலச்சங்கத்தோட சட்ட ஆலோசகர் இளங்கோவன் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில அதிரடியாக துணைவேந்தரை சேலம் மாநகர போலீசார் கைது செஞ்சாங்க. இதனையடுத்து அவர் மீது 8 பிரிவுகள் மோசடி உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன்பு நேற்றைய தினம் ஆஜர்படுத்தப்பட்டார். உடனடியாக அவருக்கு நிபந்தனை அடிப்படையில் ஜாமீன் வழங்கி நீதிபதி விடுவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்ட துணைவேந்தர் இன்று சூரமங்கலம் காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் இன்று காலை நேரில் ஆஜராகி கையெழுத்திட்டிருந்தார். இதன் தொடர்ச்சியாக இந்த போலி ஆவணங்களை பயன்படுத்தி ஒரு நிறுவனம், வர்த்தக ரீதியிலான நிறுவனம் தொடங்கியது தொடர்பாக காவல்துறையினர் பல்வேறு ஆவணங்களை சேகரிக்கும் விதமாக தற்பொழுது பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் சோதனையை தொடங்கியிருக்காங்க. அதாவது அரை மணி நேரத்துக்கு முன்பாக பெரியார் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் சென்ற காவல்துறையினர் 7 குழுக்களாக பிரிந்து தற்பொழுது கடந்த ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்பாகத்தான் இந்த சோதனையை தொடங்கியிருக்காங்க. இந்த சோதனை வந்து பெரியார் பல்கலைக்கழக அந்த துணைவேந்தர் அலுவலகம், பதிவாளர் அலுவலகம், பெரியார் பல்கலைக்கழகத்தை வளாகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தரின் இல்லம் உள்ளிட்ட 7 இடங்களில் நடக்கிறது. இதில் இந்த சோதனையின் மூலமாக முக்கிய ஆவணங்களை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை காவல்துறையினர் எடுத்து வருகிறார்கள். வேதவல்லி, காவல்துறையினரின் சோதனை தொடர்கிறது. அடுத்த கட்ட விவரங்களை அறிவதற்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் மோகன்ராஜ். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.